என்னம்மா, என்ன இவ்வளவு கவலையா இருக்கீங்க? பேங்க்ல இருந்து கொண்டு வந்த பணம் திருடு போயிடுச்சுல, அப்பா வந்து கேட்டா என்ன பண்றது? அடேடே, இதுக்கா கவலைப்படுறீங்க? நம்ம கிட்ட கைவசம் அருமையான ஐடியா இருக்கு. ஐடியாவா? என்ன? அட என்னம்மா நீங்க, உங்களுக்கு தான் கோடீஸ்வரர் தியாகுவ தெரியுமே, அவர்கிட்ட போய் கேட்க வேண்டியதானே? அவர்கிட்ட போயா கேக்குறது? இதுல என்ன தப்பு? ஏயா, எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா தப்பா நினைக்க மாட்டாரா? வேற வழியே கிடையாது. அப்போ வா, அப்ப நம்ம அவர்கிட்டே போலாம். இதுதான் கரெக்ட், புறப்படுங்க. எஸ், கம் இன். வாங்க. ஓ காட். ஐயோ கர்ம கர்ம, மறச்சாச்சா மறச்சாச்சா? மறச்சாச்சு மறச்சாச்சு. தரக்கலாமா தரக்கலாமா? தரக்கலாம் தரக்கலாம். அப்பா நீங்க தப்பா நினைக்காதீங்க. அதெல்லாம் அவங்க தப்பாவே நினைக்க மாட்டாங்க. இவ்வளவு பெரிய பணக்காரரு இவ்வளவு சிக்கனமா இருக்காருன்னு பாராட்டுவாங்க. அது வந்து நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆமா, என்ன விஷயமா வந்தீங்க? இவங்களுக்கு கொஞ்சம் கடன் வேணும். கடனா? இருந்தா கொடுங்க, இல்லன்னா பரவாயில்ல. இருக்கு இருக்கு. ஆமா, எவ்வளவு கடன் வேணும்? சில்ற 25,000. 25,000மா? என்ன 25,000 கூட உங்ககிட்ட இல்லையா? இருந்துச்சு. இப்பதான் அந்த 25,000 சிகரெட்டும் தீப்பெட்டியும் வாங்க பையன் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். 25,000க்கு சிகரெட்டு தீப்பெட்டியா? என்னங்கடா இது? ஆமா, பாரின் தீப்பெட்டியாச்சே, கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். எங்க இந்த சுத்து சுத்துறாரு இவங்க அப்பா? என்ன பூ வியாபாரியா? அட சும்மா இரியா, அவர் சொல்றது உண்மையா தான் இருக்கும். ஈவினிங் வாங்க, பணம் தரேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க, நாங்க வரோங்க. ஏங்க இதான் சாப்பிட்டு போறது? பரவாயில்லைங்க. அட இருங்க, நான் போய் சாப்பிட்டு வரேன். நான் அவங்கள கேட்டேயா? போயண்ணா வரங்க. சரிங்க. சரியான அலஞ்சாம் போல இருக்கு. 25 பைசா பீடிக்க வழி இல்ல. 25,000மா? யார் அடிக்கிறது, யாரை பிடிக்கிறது, எப்படி கொடுக்கறது? ஹலோ, வக்கீல் வரதராஜன் ஹியர். எவன்டா அவன்? ஏன் வாய்கிட்ட பேசுறது? வாடை அடிக்குதுடா. ஓஹோ, காதுல வைக்க வேண்டியதா வாயில வச்சேனா, மன்னிச்சுக்கவா. யார் பேசுறது? ஏண்டா இது என்ன டிவியா மூஞ்சி தெரியறதுக்கு? டெலிபோன்ரா. ஓஹோ, வெள்ளமண்டி கோபுவா? என்னது, வெங்காய மண்டி பாபுவா? அடே, எப்படி இருக்கிற? என்ன விஷயம்? 25 வேணுமா? ஏண்டா முண்டா, வெறும் 25 வச்சா பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற? ஓஹோ, 25,000மா? கொடுக்கிறேன். யார அனுப்புற? கணக்கு பிள்ளை கோபுவா? அனுப்பு, ரெடியா வச்சிருக்கிறேன். சரி சரி, வச்சிரு. பேக்கா இருக்கும் போல இருக்கு. அமைச்சிருவோம். வணக்கம் சார். ஓ ஐ சி, கோபு அனுப்பிச்ச பாபு நீங்க தானே? இல்ல சார், பாபு அனுப்பிச்ச கோபு தான். ஐ நோ. நீங்க வந்தது பணத்துக்கு தானே? ஆமா. என்ன அமௌண்ட் இருக்கும்? 25,000. ஆமா சார். ஓகே, ப்ளீஸ் ஹேண்ட் ஓவர் தி மணி. இல்ல, நீங்க கேட்ட பணம். ரொம்ப தேங்க்ஸ். வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானா? வேற என்ன வேணும்? நான் உன்னை கேட்பேன், தப்பா நினைச்சு மாட்டீங்களா? என்ன கேட்பீங்க? கேட்டா ஒத்துவீங்களா? கேளுங்க. நான் உங்க கூட வரணும், அதுக்கு உங்க பர்மிஷன் தேவை. ஏன், நானே தனியா கார்ல போயிடுவேனே? இல்ல, திருப்பதி லட்டையும் சின்ன பொண்ணு கையில இருக்கிற துட்டையும் பறிச்சுட்டு போறது ரொம்ப ஈஸி, அதனால தான் உங்க கூட வரலாம்னு. சரி வாங்க. அண்ணா, என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே வருது, அதுக்கு நான் நெக்லஸ் போட்டு போனோம், வாங்கி தரியா? நெக்லஸ்? ஆஃப்டர் ஆல் 2-3 lakhs நெக்லஸ்? என்ன மணி இவ்வளவு சீப்பா கேட்டேன்னு இன்சல்ட் பண்ணிட்டேன். பரவாயில்ல, வாங்கி தரேன். ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேனே. ஏமா, சின்ன வயசுல நம்ம அம்மாவை கொண்டானே, அந்த பாய் உனக்கு ஞாபகம் இருக்கா? சொல்லுமா, சொல்லு. சொல்லுமா, சொல்லு. சொல்லுமா, சொல்லுமா, யோசிச்சு சொல்லுமா, யோசிச்சு சொல்லுமா. தங்கச்சி, ஏதோ அடையாளம் இருக்கா? யோசிச்சு சொல்லுமா. நம்ம அம்மா கொண்ட கொலைகாண்டுக்கு வலது கையில ஒரு தீக்காய் இருக்கும். இது போதுமா? இத வச்சு அவன் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, அவனை கண்டுபிடிச்சு பழிக்கு பழி வாங்கல. நபரமா, நபர. வணக்கம் வணக்கம். யாரு? இந்த கும்படை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. வேற எங்கேயும் பார்த்திருக்க முடியாது, என்கிட்ட தான் பார்த்திருப்பீங்க. அடடே புண்ணிய கோடி. வாங்க வாங்க, உட்காருங்க. என்ன விஷயம்? செக்ரட்டரி, இன்னும் 2 நாள் ஐயாவோட பொண்ணுக்கு பிறந்த நாள் வருது, அதுக்காக உங்களை கூப்பிட்டு போலான்னு வந்தோம். பொண்ணுக்கு பிறந்த நாளா? 2-3 மாசத்துக்கு முன்னதான கொண்டாடுதான் நினைப்பு. இன்விடேஷன் கூட பார்த்தேனே. வக்கீல் சார், மாசம் மாசம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடாதா? அவ்வளவு ஏன், 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எலெக்ஷன் வரணும். இடையிடையே கவர்மெண்ட் கலந்து மாசா மாசம் எலெக்ஷன் வர்றது இல்லையா? ஜனங்க ஓட்டு போட்டு கையெல்லாம் கரும்புள்ளி ஆகி போச்சு. ஆமா, என்ன சம்பந்தம் எல்லாம் பேசுறீங்க? நான் அரசியல்வாதி, அப்படித்தான் பேசணும். அதுதான் ஊரறிஞ்ச விஷயமாச்சே, நான் அவசியம் வந்துடுறேன். இதே மாதிரிதான் 1947 புண்ணியகுடி, நான் அவசியம் பத்தேக்கு வந்துடுறேன். செக்ரட்டரி இந்தாங்க இன்விடேஷனா. வேற ரொம்ப நன்றி. இன்விடேஷன சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக பத்தடிச்சேன், பல பேர்கிட்ட காட்ட வேண்டாமா? அதுவும் சரிதான். வக்கீல் சார், அன்பளிப்பா குத்து வழக்கெல்லாம் கொண்டு வந்துடாதீங்க. ஏன்? அத இன்னொரு இடத்துல கேட்டிருக்கிறோம், அவங்களும் கொண்டு வரதா சொல்லிட்டாங்க. இல்ல இந்த மாதிரி ஆளுங்களை கூட வச்சிருந்தா எனக்கு எப்படி டெபாசிட் கிடைக்கும்? புண்ணியகுடி, உங்க பொண்ணோட பர்த்டேக்கு நான் அவசியம் வந்துடுறேன். புரியுது, போங்கன்னு சொல்றீங்க, வர்றேன். வக்கீல் சார், வெள்ளி பன்னீர் சொம்பு உங்க வீட்டுல இல்ல, அதையே நான் பிரசன்டேஷனா கொண்டு வந்துடுறேன். அடாடாடாடா, இவர் வக்கீல் சொன்ன உடனே கப்புன்னு புரிஞ்சுக்கிட்டாரு, கற்பூர மாதிரி. அந்த வாசனை எல்லாம் நமக்கு எங்கெங்க தெரிய போகுது. உங்க கடையில நகையெல்லாம் பிரமாதமா இருக்கும் தான் நாங்க இங்க வந்தோம். ரொம்ப சந்தோஷம் ஐயா. இந்த நகையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? இந்த நகையெல்லாம் என் வீட்டுல இருக்க வேலைக்காரி போடுறதுயா. நான் யாருக்கு வாங்குறேன்? என் மகளுடைய பிறந்த நாளுக்கு வாங்குறேன். பிரமாதமா இருக்கணும். உங்க அட்ரஸ்? சேர்மன் புண்ணியகோடி, நம்பர் 26, முருகன் கோவில் தெரு, சென்னை 24. அங்கே டெலிவரி பண்ணிடு. ஆகட்டுங்க. ஏண்டி சாந்தி, நாங்க மீனாவோட பர்த்டேக்கு போறோம், நீ வரலையா? இல்லடி, நான் கொஞ்சம் லேட்டா வரேன், நீங்க போங்க. அப்ப சரி, நாங்க பிரசன்டேஷன் வாங்கணும், வரோம். வாங்கடி. டேய் தியாகு, என்னடா டல்லா இருக்க? ஒண்ணு இல்லடா, இது எங்க அம்மாவோட போட்டோ, அவங்க ஞாபகம் வந்துருச்சு, அதான். ரவி, எங்க குடும்பத்தை என்ன நிலைமை காலாக்கணும்னு என்னைக்காவது ஒரு நாள் கூண்டோட அழிச்சிருவோம். அவன் அவனுக்கு ஏதாவது அடையாளம் இருக்கா? இருக்கு. அவன் வலது கையில ஒரு தீக்காயம் இருக்கு. கவலைய விடு, அவன் எங்க இருந்தாலும் வலை போட்டு தேடி பிடிச்சிடுறேன். ரவி, என்னடா மறுபடியும் ப்ராப்ளமா? ரவி, நான் என் தங்கச்சியை உயிருக்குறா நினைச்சிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமில்ல. அவளுக்கு ஒரு வைர நெக்லஸ் கொடுக்கறதா ப்ராமிஸ் பண்ணிருந்தேன், முடியல. இன்னைக்கு என் லவரோட பர்த்டே, அவளுக்கு ஒன்னும் செய்ய முடியல, என்ன பண்றதுன்னே புரியல. டேய், நீ நினைச்சதெல்லாம் நடக்கணும்னா உனக்கு அலாவுதீன் அற்புத விளக்கு கொடுத்தா கூட பத்தாது. லவ்வரை விடு, முதல்ல சிஸ்டர் சென்டிமெண்ட்டை கவனிப்போம். சிஸ்டருக்கு என்ன வேணும்? வைர நெக்லஸ் தானே. என்கிட்ட விடு, ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது, அங்க போய் வைர நெக்லஸ் ஒரே அடி அடிச்சுட்டு வந்துடுறேன். இன்னும் அண்ணனை காணோம், நேரம் வேற ஆச்சு. டாக்ஸி. ஹலோ, வாங்க வாங்க. வணக்கம் தலைவரே, பார்த்து ரொம்ப நாளாச்சு. யோ வக்கீல், தலைவனா இது என் சம்சாரம். ஆமா, அசப்புல உள்ள மாதிரி இருந்துச்சா, அதான் சொல்லிட்டேன். சுதந்திர தின விழாலாம் ரொம்ப பிரமாதமா கொண்டாடுறா போல இருக்கு. சுதந்திர தின விழாவா? இன்னைக்கு என் பொண்ணுடைய பிறந்த நாள் விழா. உங்க ஞாபகம் வர்றதுக்கு ஒரு அளவே இல்லையா? எனக்கு தெரியாதா? பொண்ணு பத்த நீங்க எந்த அளவுக்கு உஷாரா இருக்கீங்கன்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். பூவை எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. என்னங்க இது? இந்த இடத்துல என்னமோ ஒண்ணு இருந்துச்சே. மீனாக்கு இன்னைக்கு பர்த்டே, அழகா தேவதை மாதிரி இருப்பான்னு நினைக்கிறேன். நான் மட்டும் அங்க இருந்தேன்னா. சுகம் சுகம் மழை தரும் தரும், இதம் இதம் மனம் பெரும் பெரும். சுகம் சுகம் மழை தரும் தரும், இதம் இதம் மனம் பெரும் பெரும். மேகம் அள்ளி பொழிய, தேகம் துளி மகிழ, தலைவனின் அழைப்பினில் களிருடல் சில சுகம் மழை தரும் தரும் இதம் இதம் மனம் பெரும் பெரும் மேகம் அள்ளி பொழிய தேகம் துள்ளி மகிழ தலைவனி நடப்பினும் தளிருடன் சிலிர்ப்பினும் சுகம் சுகம் மழை தரும் தரும் இதம் இதம் மனம் பெரும் பெரும் கொடுக்கிறான் தவிக்கிறேன் துடிக்கிறேன் முல்லை சிரிக்கிறேன் சுகம் சுகம் மழை தரும் தரும் இதம் இதம் மனம் பெரும் பெரும்